ஹே ஆல், இந்த வீடியோவில் ஜூலை 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் எங்கு நடைபெற்ற அகலாய்வில் சுடுமண் உரைக்கிணறு கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கீழடி, ஆப்ஷன் பி அகரம், ஆப்ஷன் சி கொந்தகை, ஆப்ஷன் டி மணலூர். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகரம். ஸோ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏழாம் கட்ட அகலாய்வு. ஸோ பிப்ரவரி 13, 2021 தொடங்கியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அகரமில் உரைக்கிணறு கிடச்சிருக்கு. ஸோ அகரமில் இதுக்கு முன்னாடி நடந்த 6ஆம் கட்ட அகலாய்வில் 6க்கும் மேற்பட்ட உரைக்கிணறுகள் கிடச்சிருக்கு. இந்த உரைக்கிணறு பற்றி பார்க்கலாம். 20 முதல் 25 சென்டிமீட்டர் உயரமுள்ள உரைகள் கொண்ட 3 அடுக்குகளுடன் இந்த உரைக்கிணறு கிடச்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் கீழடி, கொந்தகை, அகரமில் நடந்த அகலாய்வை வச்சு பார்க்கக்குள்ள கீழடி பார்த்தோன்னா தொழில் நகரமாகவும், கொந்தகை இடுகாடாகவும், அகரம் அன்னச்சத்திரமாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அகரம் வந்துட்டு அன்னச்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான, அதாவது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சான்றுகள் அதிக அளவில் கிடைச்சிருக்கிறதுனால இது வந்துட்டு அகரம் அன்னச்சத்திரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் தமிழகத்தில் எங்கு நடைபெற்ற அகலாய்வில் சுடுமண் உரைக்கிணறு கண்டறியப்பட்டுள்ளது? அகரம். அடுத்தது, இந்தியாவின் சர்வதேச மாநாட்டு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி குஜராத். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த சர்வதேச மாநாட்டு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர். ஸோ இந்த ஒரு மையத்தை பிரதமர் அவர்கள் தான் திறந்து வைக்க போகிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் தான் வந்துட்டு இந்த மையம் இருக்குது. இந்த மையத்தோட பெயர் என்னென்னா ருத்ராக்ஷா. ஸோ வாரணாசியில் போசிகரா அப்படிங்கிற பகுதியில் 2.87 ஹெக்டர் நிலப்பரப்பில் 2 தளங்களுடன் பார்த்திங்கன்னா இந்த மையத்தை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மையத்தோட கூரை பகுதி இருக்கு இல்லையா, சிவலிங்க வடிவில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 108க்கும் மேற்பட்ட ருத்ராட்சங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மையத்தில் 1200 பேர் வந்துட்டு அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதியில் கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மையத்தில் வந்துட்டு சர்வதேச மாநாடுகள், இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் வந்துட்டு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மையத்தில் வாரணாசியை பற்றின, ஸோ வாரணாசியோட கலாச்சாரம், கலை, இசை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலை காட்சி கூடமாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த மையத்தையும் கட்டுறதுக்காக யாரோட உதவி, அதாவது யாரோட உதவியோடு நம்ம கட்டி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை. ஸோ இவங்களோட உதவியால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மையத்தை நம்ம வந்து கட்டி முடிச்சிருக்கிறோம். அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவின் சர்வதேச மாநாட்டு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் விகாஸ் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி ஈரோடு. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஸோ ககன்யான் திட்டம், இந்தியாவிலிருந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த ராக்கெட்டில் பொருத்தப்படக்கூடிய என்ஜின் தான் பார்த்திங்கன்னா 3ஆம் கட்ட சோதனை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தியிருந்தாங்க, வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறு இந்த பகுதியில் மகேந்திரகிரி இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம். ஸோ இந்த இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் பார்த்திங்கன்னா என்ஜின்களின் திரவு நிலை சோதனை பண்ணுறதுக்காக இந்த மையம் நாம் அமைச்சிருக்கிறோம். அதாவது லிக்விட் ப்ரொபல்லன்ட் டெஸ்டிங்காக இந்த மையம் இருக்குது. அந்த வகையில் ககன்யான் விண்கல ராக்கெட், ஸோ ராக்கெட்டில் பொருத்தப்படக்கூடிய விகாஸ் என்ஜின் பார்த்திங்கன்னா 3ஆம் கட்ட சோதனை வந்துட்டு 240 வினாடிகளில் வந்து நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஸோ 3ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். அப்போது இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் விகாஸ் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தது, எந்த மாநிலத்தில் கரோனா தொற்றினால் உயிரிழந்தோருக்கு வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகா மாநிலத்தில் தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது மாவட்ட கூட்டுறவு வங்கியில் வேளாண் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கொரோனாவால் உயிரிழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேளாண் கடன் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிஎல் அட்டைதாரர்,
ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது ரேஷன் அட்டை அதாவது பிபிஎல் அட்டைதாரர்களுக்கு வந்துட்டு கொரோனாவால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் நிவாரணம் தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் கடனும் தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாவால் உயிரிழந்திருக்கக்கூடியவங்களுக்கு வேளாண் கடன் தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கர்நாடகாவோட முதல்வர் எடையூரப்பா. அப்போது இந்த நிகழ்வில் எந்த மாநிலத்தில் கரோனா தொற்றினால் உயிரிழந்தோருக்கு வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது? கர்நாடகா. அடுத்தது, இந்தியாவின் முதலாவது பூவாத தாவர செடி தோட்டம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரகண்ட், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி கேரளா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் மாநிலத்தில்தான் வந்துட்டு திறந்திருக்கிறாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட் கிரிப்டோகேமிக் கார்டன். ஸோ உத்தரகாண்டில் டேராடூனில் தியோபன் அப்படிங்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை திறந்திருக்கிறாங்க. யாருன்னா சமூக ஆர்வலர் நவ்தியால் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு திறந்திருக்கிறாங்க. கிரிப்டோ கேமே அப்படின்னா மறைவு நிலை இனப்பெருக்கம், ஸோ ஹிடன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த தாவரங்கள்லாம் பார்த்தோன்னா எந்த விதமான விதைகளோ பூக்களோ பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யாது. ஸோ இந்த தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே, பிரியோஃபைட், இது போல் 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தோட்டம் 900 அடி உயரத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவின் முதலாவது பூவாத தாவர செடி தோட்டம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? உத்தரகண்ட் மாநிலம். அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ பாடலுக்கு இசையமைத்துள்ளவர்? ஆப்ஷன் ஏ ஏஆர் ரஹ்மான், ஆப்ஷன் பி இளையராஜா, ஆப்ஷன் சி நத்தீம் ஸ்ரவன், ஆப்ஷன் டி சங்கர் சக்கரவர்த்தி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். ஸோ இவங்க தான் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாங்க. ஸோ சியர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ பாடலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த தலைப்பில்னா இந்துஸ்தானி வே, இந்த தலைப்பில் வந்துட்டு இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பாடலை யார் பாடியிருக்கிறாங்கன்னா அனன்யா பிர்லா, இவங்க தான் வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடலை யார் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தான் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோக்கியோவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா பதக்கத்தை வெற்றியாளர்களே அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெடல்ஸ் வந்துட்டு அவங்களே எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா வந்துட்டு அதிகளவில் பரவிட்டுருக்கு இல்லையா, அதுக்காக அவங்களே வந்துட்டு அந்த மெடல்ஸ் எடுத்து போட்டுக்கணும். ஸோ அவங்களுக்கான மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்துட்டு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் ஏஆர் ரஹ்மான். அடுத்தது, நீதித்துறையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதியுதவி திட்டத்தை மத்திய அரசு எத்தனை ஆண்டுகள் நீட்டித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 9. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தான் வந்துட்டு நீட்டிச்சிருக்கிறாங்க. அதாவது அண்மையில் பிரதமர் அவர்களோட தலைமையில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இதில் முடிவுகள் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. 1 பை 1 பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையோட உள்கட்டமைப்பு வசதிகளை பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்காக ஒரு நிதியுதவியோட அந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2021-26 வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிதியுதவியாக 9000 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 9000 கோடியிலேருந்து 50 கோடி பார்த்திங்கன்னா கிராம நியாயாலய திட்டம். ஸோ கிராம நியாயாலயம் திட்டம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிராம நியாயாலய சட்டம் 2008 மூலியமாக கொண்டு வரப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா 13 மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக 455 கிராம நியாயாலயங்கள் இருக்குது. ஸோ இதில் 226 தான் பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்குது. அந்த வகையில் மீதம் இருக்கிறத செயல்படுத்தவும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்துட்டு உருவாக்குறதுக்கு தான் இந்த 50 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கும் 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது, தேசிய ஆயுஷ் திட்டம். ஸோ பாரம்பரிய மருத்துவத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஆயுஷ் திட்டத்தை 5 ஆண்டுகள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2021 2026 மார்ச் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நிதியுதவியாக 4607.3 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் 3000 கோடி பார்த்திங்கன்னா மத்திய அரசும் 1607.3 கோடி பார்த்திங்கன்னா மாநில அரசும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் வந்துட்டு டென்மார்க்கில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையோட பார்த்திங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம மத்திய சுகாதாரத்துறை வந்துட்டு டென்மார்க் சுகாதாரத்துறையோட ஒரு
புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஸோ புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக கப்பல் நிறுவனங்களுக்கு மானியம். ஸோ மானியமாக பார்த்தீங்கன்னா 1624 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க, இதுக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க மத்திய அமைச்சரவை. அடுத்தது வடகிழக்கு ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ கல்வி நிறுவனம், ஸோ இதை வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. வடகிழக்கு ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஓபிசி ஆணையத்தின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா நீட்டிச்சிருக்கிறாங்க, 6 மாதங்களுக்கு வந்துட்டு நீட்டிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 11% உயர்த்தி 28% வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 முறை வந்துட்டு அகவிலை வந்து உயர்த்தி அறிவிப்பாங்க. அந்த வகையில் ஜூலை 1 சொல்லி 2 வருஷத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா அகவிலை உயர்த்துவாங்க. ஸோ லாஸ்ட் 2020 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா போய்கிட்டு இருக்கலையே, அதனால் வந்துட்டு ஸோ 2020 ஜான்வரி 1 ஜூலை 1, ஸோ 2021 ஜான்வரி 1 சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி 17% இருந்ததை 11% ஆட் பண்ணி 28% வந்துட்டு வழங்க போகிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் ஸோ மத்திய அமைச்சரவை சில முடிவுகள் எடுத்திருந்தாங்க, அதுக்காக ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம 1 பை 1 பார்த்துருந்தோம். ஸோ நீதித்துறையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதியுதவி திட்டத்தை மத்திய அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்துள்ளது? 5 ஆண்டுகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில முடிவுகள் எடுத்திருந்தாங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க, அதையும் சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்தது உலக இளைஞர் திறன் தினம், வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே 2021. ஆப்ஷன் ஏ ஜூலை 15, ஆப்ஷன் பி ஜூலை 14, ஆப்ஷன் சி ஜூலை 11, ஆப்ஷன் டி ஜூலை 16. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. ஸோ ஜூலை 15 தான் வேர்ல்டு யூத் ஸ்கில் டே. ஸோ இந்த இயருக்கான தீம் என்னென்னா ரீ இமேஜினிங் யூத் ஸ்கில் போஸ்ட் பேண்டமிக், அதுதான் இந்த இயருக்கான தீம். ஸோ இந்த ஒரு டேவை எந்த இயர்லேருந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 2015. அப்போது இந்த நிகழ்வில் உலக இளைஞர் திறன் தினம் வேர்ல்டு யூத் ஸ்கில் டே எப்போனா ஜூலை 15. இந்த இயருக்கான தீம் என்னென்னா ரீ இமேஜினிங் யூத் ஸ்கில் போஸ்ட் பேண்டமிக், அதாவது இந்த இயருக்கான தீம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 15 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் டே என்னென்னா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம். ஸோ மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் பார்த்திங்கன்னா ஜூலை 15 பிறந்திருக்கிறாரு. ஜூலை 15 1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. ஸோ இந்த வருடம் பார்த்தோன்னா அவரோட 119வது பிறந்தநாள் வந்துட்டு கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு தினத்தை தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக வந்துட்டு அனுசரிக்கப்படுது. அப்போது இந்த நிகழ்வில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் ஜூலை 15. ஸோ இந்த ஒரு தினத்தை தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக வந்துட்டு அனுசரிக்கப்படுது. அப்போது ஜூலை 15 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், இது போல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.